ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தா இருக்கலா, அவல் வச்சு என்னது ஒரு புட்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நான் பெரிய ரொம்ப இன்கிரீடியன்ட்லாம் ஒன்றும் வேண்டாம். தேங்காய், புட்டை வைக்க குழல், அவலை பொடிக்க மிக்சி ஜாரு, வேக வைக்க பாத்திரம், இவ்வளோதான் தேவை. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, உப்பும் தேவை. ஓகே, நமக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த என்ன செய்யணும், அவலை போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். அவல ஃபஸ்ட்டு, அதாவது அவல் பொறு பொறுன்னு வரும்ல, அந்த அளவு வறுக்கணும். வறுக்கும் போதே ஒரு சின்ன பீஸு பட்டை இதா இருக்கலாம், ஒரு சின்ன பீஸு, ரொம்ப போடாண்டா, லைட்டா போட்டா போதும். நல்லா வறுத்துப்போம். என்ன வெள்ளாவல்னாலும் எடுத்துக்கிடலாம், சம்பாவல்னாலும் எடுத்துக்கிடலாம். ஆனால் நமக்கு வந்து அது வந்து நல்லா பொரியணும். நல்லா பொரியனா இப்படி கை வச்சு நொறுங்குலாம், இந்த மாதிரி நொறுங்குனா போதும். நம்ம ஆஃப் பண்ணிட்டு புட்டுக்கு மாவு பொடிப்போம்லாம், திருதிருன்னு அந்த மாதிரி பொடிக்கணும். ஓகேயா, நான் அதை பொடிச்சிட்டு காணிக்கிட்டா, ஆஃப் பண்ணியாச்சு. பட்டைச்சத்தன் அவ்வளோ ஒரு மனம் என்ன இருக்கலாம், இப்படி நம்ம புட்டுக்கு திரிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி தான் திரிக்கணும். நான் திரிச்சு எடுத்துட்டேன். நான் வந்து இன்னைக்கு இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி குக்கர் எதுக்கு வைக்கேன்னா, நான் வந்து இந்த பாத்திரத்தை இதில் வச்சு தான் புட்டை அவிக்க போகிறேன். அப்போ இது வந்து இந்த மாதிரி இதில் வச்சா தான் அவிக்க முடியும். அதனால தான் நான் என்ன செய்யேன், குக்கரில் வாட்டர் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். புரிஞ்சா, இனிமேல் இதை இப்படி இதில் போடும். கண்டிப்பாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிடுங்க, டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு லைட்டாக உப்பு, எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த ஒரு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி இதுக்கு வந்து நிறைய தண்ணி எல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. கொஞ்சமாக தானே தண்ணி ஊற்றணும், இப்படி இருக்கணும். நல்லா நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா, புட்டு மாவு ஒன்றும் கொஞ்சமாக எடுத்தாலே நல்லா பொலிப்பமாக வரும். நம்ம மாவு திரித்து தட்டும் போது கொஞ்சமாக இருந்தாலும் இருந்துச்சா. இனி என்ன செய்யணும்னா, இப்படி இருந்தால் போதும், ஒத்த ஒத்தையா அப்படி. கையில் ஒட்டாமல் இருக்கணும். தேவையான அளவு தேங்காய் போட்டுட்டு
ரொம்ப பொத்தி ஒன்று அமுக்காண்டா, லைட்டாக அமுக்கி வச்சா போதும். இப்படி லைட்டாக அமுக்கி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய், சிம்ல வைக்கேன். கரெக்டா மீடியம் டு ஹைல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம்னா. இதுக்கு வந்து வேற எந்த சைட் டிஷ்மே வேண்டாம். இந்த அவல் புட்டுக்கு பழம் மட்டும் போதும். பழம் இல்லாட்டில் வெறும் புட்டுமே நம்ம சாப்பிட்டுடலாம். இது நல்லதும் கூட. கண்டிப்பாங்க சிம்பிள் சொல்ல கூடி போனால் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அவளை எடுக்கணும், வறுக்கணும், பொடிக்கணும், இதே மாதிரி புட்டுக்கு அவிக்க மாதிரி அவிக்கணும். வேற பயறு வேணும். இதுக்கெல்லாம் கிழங்கு இந்த கடலைகறியெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. அது ஒரு மாதிரி, ஏன்னா அவளை ஏற்கனவே சீக்கிரம் கோந்து போடிய ஒரு சாதனமா. இப்போ கடலைகறியெல்லாம் வச்சு சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி இந்த மாவு கணக்கு மசிஞ்சு போகும்போது அது வந்து நமக்கு சாப்பிட திகட்டிடும். அதுக்காக வேண்டிதான் பழம் மட்டும்தான் இதுக்கு சைட் டிஷ்ஷு. சுகர் கூட ஆட் பண்ணணும் அவசரமே இல்லை. ஓகே, கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லில் கிளிக் பண்ணால் தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.